ஒரு தரமான இன்வெஸ்டிகேஷன் கேஸுங்க. இந்த கேஸை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் என்னடா இப்படியெல்லாம் போலீஸ் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு யோசிக்க தோணும். கிடைச்சது ஒரே ஒரு எவிடன்ஸ் தாங்க. அந்த எவிடன்ஸை வச்சு மொத்த கேஸையும் ஒரு பெண் போலீஸ் முடிஞ்சிருந்திருப்பாங்க. அப்படி 2010 இத்தாலியையே உழுக்கின ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பற்றி தாங்க உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். சரி வாங்க அதை ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். 1997 பார்த்துட்டிங்கன்னா யாரா கம்பீரசி அப்படிங்கிற பொண்ணு பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாட்கள் போக போக இவங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க, நல்லா தான் படிச்சுட்டு இருக்காங்க. இப்படி போக போக இவங்களுக்கு வந்து ஜிம்னாஸ்டிக் மேலே அவ்வளோ பிரியம் வருது. இதனால் ஜிம்னாஸ்டிக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது போக பார்த்துட்டிங்கன்னா ஜிம்முக்கும் எப்போவும் போய் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு வருவாங்க. எப்போவும் சாயங்காலம் ஜிம்முக்கெல்லாம் போவாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு வந்து 13 வயசாகுது. இந்த பொண்ணு 13 வயசாகும்போது எப்போவும் போல இவங்களும் ஒரு நாள் ஜிம்முக்கு போகிறாங்க. அன்னைக்கு அவங்க அம்மா அப்பா நினைக்கிறாங்க, சரி ஓகே நம்ம பொண்ணு எப்போவும் போல் சாயங்காலம் 5:30 போல் ஜிம்முக்கு போகிறா, எப்போவும் 7 மணிக்கெல்லாம் வந்துடுவா அப்படின்ற மாதிரி நினச்சி தான் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பொண்ணு டாட்டா கட்டிட்டு ஜிம்முக்கு போகிறாங்க. இப்படியே நேரங்களும் போயிட்டுருக்கு. அன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பொண்ணு போனவங்க 7 மணிக்கெல்லாம் வரலை. என்னடா எப்போவும் 7 மணிக்கெல்லாம் வந்துடுவா, இன்றைக்கினு 7 மணிக்கு வரலையே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சரி ஓகே வந்துடுவா அப்படின்ற மாதிரியே நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வரவே இல்லை. மணி 7:11 ஆகுது. 7:11 ஆனோன்னா சரி ஓகே நம்ம பொண்ணுக்கு ஃபோன் அடித்து பார்ப்போம் அப்படின்னு ஃபோன் அடித்து பார்க்குறாங்க. ஆனால் ஃபோன் அடித்தா அவங்க பொண்ணுக்கு போகவே இல்லை. என்னடா நம்ம பொண்ணுக்கு போகவே அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு வர்ற மாதிரியே தெரியல. சரி வரலை நம்ம வந்து இன்னும் பார்ப்போம், இல்லாட்டி யாருக்காவது ஃபோன் அடிச்சு பார்ப்போம் அப்படிலாம் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அடுத்த 20 நிமிஷம் ஆகுது. 20 நிமிஷம் கழித்து உடனே போலீஸுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, ஏதோ தப்பாக நடந்திருக்கு அப்படின்னு. உடனே போலீஸுக்கு ஃபோன் அடித்தானே, போலீஸும் பயங்கரமான படையே அங்கே வருது. வந்து கேட்குறாங்க என்னாச்சு, எங்கே பொண்ணு போனாங்க அப்படின்னு மாதிரிலாம் கேட்குறாங்க. அப்போ வந்து இந்த அம்மா அப்பா சொல்கிறாங்க, இது மாதிரி என் பொண்ணு வந்து அங்கே ஜிம்முக்கு போனா அப்படின்னு மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அந்த போலீஸ் வந்து உடனே ஜிம்முக்கு போகிறாங்க. அங்கே போய் இந்த பொண்ணு வந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு வந்தாங்க, ஆனால் எங்கே போனாங்கன்னு தெரில அப்படின்னு மாதிரி அங்கே சொல்கிறாங்க. அங்கேயும் பயங்கரமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படியே நேரங்கள் போயிட்டுருக்கு. அடுத்த கட்டத்துக்கு வந்து போலீஸ் வந்து யோசிக்கிறாங்க, சரி ஓகே இந்த பொண்ணு யாருக்காவது கடைசியாக மெசேஜ் பண்ணியிருக்காளா அப்படின்னு கேட்போம்னு நினைக்கிறாங்க. அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கடைசியாக கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து 6:44 போல் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி வர ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணிக்கு நான் உன்னை சந்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருந்திருக்காங்க. ஆனால் 6:49 போல் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிருந்திருக்கு. இது எல்லாத்தையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அடுத்து வந்து போலீஸ் நாயை வர சொல்கிறாங்க. போலீஸ் நாய்களெல்லாம் வர சொல்லி வந்து அந்த ஜிம்மை ஃபுல்லாக வந்து மோப்பம் வைக்கிறது, மோப்பம் முடிக்கிறது, அந்த நாய்கள்லாம் வந்து மோப்பம் முடிச்சு அது ஒரு திசையை பார்க்க ஓடுது. ஆனால் இந்த ஜிம்மிலேருந்து இந்த யாரா கம்பீரசியோட வீடு வந்து வெறும் 700 மீட்டர் தான். ஆனால் அந்த நாய்கள் வந்து அந்த ஜிம்மில் மோப்பம் முடிச்சது வந்து அதுக்கப்புறம் அந்த வீடு இருக்கிற திசையை பார்க்க ஓடாமல் ஆப்போசிட் டைரக்ஷன் பார்க்க ஓடுது. இப்படியே ஓடிட்டுருக்கு. அதுவும் வந்து ஒரு ஊரில் போய் நிற்குது. அந்த ஊர் என்னடா அது, இந்த ஊரில் சம்மந்தமே இல்லாமல் வந்து நிற்குது, இங்கே தான் அந்த பொண்ணு இறந்துருக்குமா அப்படின்னு மாதிரி போலீஸ் நினச்சிட்ருக்காங்க. அப்படி நினச்சிட்டு இருக்கும்போதே அப்போ தான் போலீஸ் வந்து ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. அந்த பொண்ணோட ஃபோன் வந்து கடைசி சுவிச் ஆஃப் ஆனது அதே ஊர் தான். இப்போ தான் போலீஸுக்கு புரியுது, போலீஸ் அந்த நாயெல்லாம் கரெக்டாக தான் இங்கே வந்திருக்கு, இங்கே தான் பொண்ணுக்கு ஏதோ ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி போலீஸ்லாம் நினைக்கிறாங்க. அந்த ஊரை ஃபுல்லாக அலசி ஆராயிறாங்க. ஆனால் எந்த குழுவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து ஸ்மார்ட்டாக யோசிக்கிறாங்க, சரி ஓகே இந்த பொண்ணை கடத்தினது சாயங்கால நேரம், அப்போனா இந்த நேரத்தில் எத்தனை பேர் ஃபோன் பேசியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிப்போன்னு அந்த ஃபோனை வந்து ஃபுல்லாக பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 15,000 கால் அந்த நேரத்தில் போயிருந்துருக்கு. அந்த 15,000 காலில் வந்து எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுறாங்க, ஏதாவது சஸ்பீசியஸாக இருக்கா அப்படின்னு. ஆனால் செக் பண்ண வந்து எதுவுமே அதிகமாக வந்து சஸ்பீசியஸாலாம் இல்லை, நார்மல் காலாக தான் இருக்குது. இப்படி நேரங்கள் போயிட்டே இருக்கு. இந்த 15,000 காலை செக் பண்ணிட்டுருக்காங்க. அப்படி செக் பண்ணும்போது ஒரே ஒரு கால் மட்டும் ரொம்ப சஸ்பீசியஸாக இருந்திருக்கு. அதில் வந்து ஒருத்தர் வந்து வேறு மொழியில் பேசியிருந்திருக்காரு. அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நான் அவளை கொல்லலை, என்னை மன்னிச்சிருங்க கடவுளே அப்படிங்கிற மாதிரி அதில் இருந்திருக்கு. இதை கேட்டோன்னு வந்து போலீஸ் வந்து இவன் தான் ஏதாவது கொலை பண்ணியிருக்கணும், இந்த நேரத்தில் அப்படி பேசியிருக்கான் அப்படின்னு அந்த பையனை கைது பண்ணுறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே வீட்டுக்கு போனால் வீட்டில் இல்லை, அவர் வந்து அப்போ படகுல போயிட்டு இருந்திருக்காரு. அதனால அந்த படகையும் போய் வழிமறிச்சு அங்கே போய் அவனை கைது பண்ணிடுறாங்க. இப்படி கைது பண்ணிட்டு இவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக மீடியாலெல்லாம் பரப்புகிறாங்க. இப்படி வந்து எல்லாமே போயிட்டு இருக்குது மீடியாலெல்லாம். ஆனால் அப்படி போயிட்டு இருந்தாலும் இந்த பையன்ட்டு வந்து விசாரணை நடத்தினால இவங்க தான் கொலை பண்ணாங்களா அப்படின்னு. அதனால போலீஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா இவங்கள கேட்குறாங்க, நீ தான் கொலை பண்ணியா அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து கொலையெல்லாம் பண்ணலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் இவங்களில் வந்து ஒரு வேனெல்லாம் இருக்குது, அந்த வேனெல்லாம் ஃபுல்லாக போய் செக் பண்ணுறாங்க. அந்த வேனில் ஒரு ரத்தம் வழிஞ்ச வந்து ஒரு பெட்ஷீட் கிடக்கு. அதை வந்து போலீஸ் பார்த்து என்னடா அதில் ரத்தம் இருக்குது அப்படின்னு அதை வந்து லேபுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே இந்த பையன்கிட்ட கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, நான் கொலை பண்ணல, நான் வந்து அந்த நேரத்தில் நார்மலாக வேறு தான் பேசிகிட்டு இருந்தேன், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. போலீஸ் வந்து உடனே வந்து அந்த டிரான்ஸ்லேட் வந்து மறுபடியும் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்குறாங்க. அதில் வந்து நார்மலாக தான் இருந்திருக்கு, இவங்க டிரான்ஸ்லேட் பண்ணது தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. சரி ஓகே தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணாலும் அந்த வேனில் வந்து அந்த பெட்ஷீட்டில் ரத்தம் கிடந்துச்சு, அப்போனா அது யார் ரத்தம் அப்படிங்கிற மாதிரி அதையும் கன்ஃபார்ம் பண்ணல. அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக லேபில் போனது. அந்த லேபில் வந்து என்ன, யார் அந்த பொண்ணோட ரத்தம் கிடையாது, இதே பையனோட ரத்தம் தான் அப்படிங்கிறது தெரிய வருது. அதனால இந்த பையன்
கொலை பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்ற மாதிரி போலீஸ் முடிவுக்கு வராங்க. ஆனால் இதுக்குள்ளே இந்த நியூஸ் எல்லாம் மீடியாவுக்கு வந்துச்சு இல்லை. ஊர் மக்கள்லாம் என்ன சொன்னதுன்னா, இந்த பையன் வந்து வெளியூர் பையன், இவன் தான் கொலை பண்ணியிருக்கான்னு சொன்னாங்க. ஆனால் எல்லாம் விசாரித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்லேட் பண்ண தப்பால் இவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் இவங்க எந்த கொலையும் பண்ணல. அடுத்த கட்டத்துக்கு போலீஸ் விசாரிச்சிருக்காங்க, எந்த குழுவும் கிடைக்கல, நேரங்களும் போயிட்டுருக்கு, நாட்களும் போயிட்டுருக்கு. இப்படி நாட்கள் போக போக இந்த கேஸில் எந்த முன்னேற்றமும் இல்லை. நிறைய பேர் இந்த பொண்ணை தேடுறாங்க, ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாட்கள் மாதங்கள் ஆகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட இந்த பொண்ணு காணாமல் போய் சரியாக 3 மாதம் கழித்து ஒரு இந்த ரிமோட் ஏரோப்ளேன் இருக்குல்லங்க, அதை வந்து ஒருத்தர் வந்து சும்மா தயாரித்து வந்து ஒரு பறக்க விட்டு பார்க்குறாரு ரிமோட்டு மூலம். அப்படி பறக்க விட்டுறது வந்து இங்கே பொதுமக்கள்லாம் நிறையா இருக்காங்க. சரி ஓகே, பொதுமக்கள் இல்லாத இடத்துல போய் பறக்க விடுவோம் அப்படிங்கிற மாதிரி பறக்க விட்டுட்டுருக்காரு. அப்படி பறக்க விடும்போது அவர் வந்து செக் பண்ணுறதுக்காக தான் பறக்க விடுறாரு. அப்படி பறக்க விடும்போது அந்த ஏரோப்ளேன் வந்து சரியாக ஒர்க் ஆகலை, ஒரு இடத்துல போய் அப்படியே லேண்ட் ஆகிடுது. சரி அதை போய் எடுத்துகிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சின்னதாக ஒரு காட்டு பகுதியில் அவர் போகிறாரு. அங்கே போய் அதை போய் எடுக்கிறாரு. எடுக்கும்போது வந்து பக்கத்தில் பார்க்குறாரு ஒரு ஷூ கிடக்கு, ஷூவுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு மொபைல் ஃபோனோட பேட்டரி கிடக்கு, அப்புறம் ஒரு சாவி கிடக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அங்கிட்டு பார்க்குறாரு ஒரு பொண்ணோட பாடி கிடக்கு. என்னடா பொண்ணோட பாடி கிடக்கு அப்படின்னு வந்து அவர் பயந்து போய் உடனே வந்து போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. போலீஸும் பார்த்துட்டிங்கன்னா அவசர அவசரம் அந்த இடத்துக்கு வராங்க. வந்து பார்த்துட்டு இது யாருன்னு கன்ஃபார்ம் பண்ணல. இந்த பொண்ணோட பாடி வந்து ரொம்ப டீகம்போஸ் ஆகிட்டே இருக்குது, ஏன்னா 3 மாதம் ஆகுது இந்த பொண்ணு இறந்து. இப்படி பார்த்தோன்னா போலீஸ் வந்து சரி ஓகே இதை யாருன்னு கன்ஃபார்ம் பண்ணணும்னு வந்து நிறைய பேர் வர வைக்கிறாங்க. கடைசியாக வந்து இது யாரோட பாடின்னு தெரியுதுன்னா இந்த யாரோ கேம்பிரசியோட தான் அப்படிங்கிறது தெரியுது. உடனே இந்த பொண்ணோட பாடி வந்து போஸ்ட்மார்ட்டத்தை அனுப்பி வைக்கிறாங்க. டாக்டர் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த ரிப்போர்ட் அனுப்புகிறாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து போலீஸ் படித்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் என்ன நடந்தது அப்படிங்கிறது போலீஸுக்கும் தெரிய வருதுங்க. ஏதோ கூர்மையான ஆயுதத்தை வச்சு அந்த பொண்ணு வந்து தாக்கியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தாக்கினதுக்கப்புறம் அந்த பொண்ணு அப்படியே விட்டுட்டு போயிருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இந்த பொண்ணால் எந்திரிக்கவும் முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா ரத்தம் ஃபுல்லாக வெளில வந்துக்கிட்டே இருந்ததுனால இந்த பொண்ணு வந்து எழுந்திரிக்க ட்ரை பண்ணி பார்த்துருந்துருக்காங்க. ஆனால் எதுவுமே முடியல. இப்படியே நேரங்கள் போக போக அந்த பொண்ணு இறந்துருக்காங்க. அப்படி இறந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணோட பாடியை வந்து யாருமே பார்க்கல. 3 மாதத்துக்கு அப்புறம் இவர் தான் பார்த்துருந்துருக்காரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா வந்து இந்த பொண்ணு வந்து யாரும் ரேப் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சு போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. அதையும் தாண்டி இந்த பொண்ணோட பாடி கடந்த இடத்த சுட்டு வட்டாரம் ஃபுல்லாக வந்து இன்ச் பை இன்ச் வந்து சர்ச் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பொண்ணு யூஸ் பண்ண ஃபோன்லேருந்து வேறு எந்த பொருளும் கிடைக்கல. ஆனால் இந்த பொண்ணோட வீட்டு சாவி, அப்புறம் அந்த மொபைல் ஃபோனோட பேட்டரி, இது மாதிரி சில விஷயங்கள் தான் கிடைக்கிது. ஆனால் அதனாலேயும் எந்த பிரயோஜனம்லாம் கிடையாது. ஒன்றும் அந்த ஃபோனு இது மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் எதுவுமே கிடைக்கல. இப்படி வந்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. நேரங்களும் போகுது, நாட்களும் போகுது, எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டுருக்கும்போது தான் ஒரு விஷயம் வருது. அது என்னென்னா இந்த பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ்ஸில் ஒரு ஆணோட டிஎன்ஏ இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அந்த டிஎன்ஏ கொலையாளியோட தான் அப்படிங்கிறது வந்து போலீஸ் முடிவுக்கு வராங்க. அதனால அந்த டிஎன்ஏ வச்சு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. இந்த டிஎன்ஏ யாரோட தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் யோசிச்சிட்ருக்காங்க. இதனால் வந்து இந்த பொண்ணோட ஃபேமிலி இருப்பாங்கல்ல, அவங்களில் உள்ள அந்த ஆண் நண்பர்கள் இவங்களை எல்லாத்தையும் வச்சு டிஎன்ஏ வச்சு மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் யாரோடையும் மேட்ச் ஆகலை. இந்த பொண்ணுக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து இந்த பொண்ணுக்கு கோச் பண்ண அந்த கோச் இருப்பார்ல, அந்த ஜிம்னாஸ்டிக் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து ஏகப்பட்ட பேர்ட்ட டிஎன்ஏ எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் எதோடையும் மேட்சே ஆகலை. இப்படி நாட்கள் தான் போயிட்டுருக்கு, எதுவுமே பிரயோஜனம் இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டுருக்கும்போது இந்த பொண்ணோட இறுதிச்சடங்கு நடக்குது. அந்த இறுதிச்சடங்கில் ஏகப்பட்ட பேர் கலந்துக்கிறாங்க. அந்த ஏகப்பட்ட பேர் கலந்துக்கிட்டதில் எல்லாரையும் டிஎன்ஏ எடுத்து பார்க்குறாங்க. ஆனால் யாரோடையும் மேட்ச் ஆகலை. என்னடா யாரோடையும் மேட்ச் ஆகலை, இந்த கொலையாளி இந்த ஊர்லேயே இல்லையா அப்படின்னு மாதிரி நினச்சிட்ருக்காங்க. இப்படி நாட்கள் தான் போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டுருக்கும்போது தான் போலீஸ் இன்னும் ஸ்மார்ட்டாக யோசிக்கிறாங்க. சரி ஓகே, இந்த பொண்ணோட ஃபோன் வந்து கடைசியாக சுவிட்ச் ஆஃப் பண்ணது இந்த ஊர் தான். அந்த ஊரில் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம டிஎன்ஏ எடுத்து பார்த்தோம்னா கண்டிப்பாக கொலையாளியோட ஃபுல்லாக 100% மேட்ச் ஆகலனாலும் அவங்களோட சொந்தக்காரங்களோட ஓரளவுக்கு மேட்ச் ஆகல. அந்த கிளையை பிடிச்சி கொலையாளியை கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு மாதிரி நினச்சிட்ருக்காங்க. அதனால் அந்த ஊரை விட்டு வெளில வருவாங்கள்ல மக்கள், அவங்கள்ட்ட வந்து டிஎன்ஏ எடுத்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிளப்புக்கு போகிறவங்கள்டேருந்து ஏகப்பட்ட பேர்ட்ட டிஎன்ஏ எடுக்கிறாங்க. பயங்கரமாக ஏகப்பட்ட பேர் டிஎன்ஏ எடுத்ததை அதை வச்சு ஃபுல்லாக டெஸ்ட்டு பண்ணால் யாரோடையும் மேட்ச் ஆகலை. என்னடா டிஎன்ஏ யாரோடய மேட்ச் ஆக மாட்டேங்குது அப்படின்னு மாதிரி நினச்சிட்ருக்காங்க. இப்படியே நாட்கள் மட்டும்தாங்க போயிட்டுருக்குது. எந்தவித முன்னேற்றமும் இந்த கேஸில் இல்லவே இல்லை. இப்படி போயிட்டுருக்கும்போது தான் முயற்சியினால் ஒரே ஒரு ஆள்கிட்ட வந்து ஓரளவுக்கு வந்து இந்த டிஎன்ஏ மேட்ச் ஆகுது. ஆகா ஓரளவுக்கு மேட்ச் ஆகிட்டா இன்னமும் வந்து கொலையாளியை கண்டுபிடிச்சிடலாம் இவங்களை வச்சு அப்படின்னு மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அதனால அந்த ஆளை அலைக்க தூக்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா அப்படின்னு மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. இவர் வந்து எனக்கு வந்து என் அம்மா தான் சொந்தக்காரங்க, வேற யாரும் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அந்த அம்மாவையும் கூப்பிட்டு வராங்க. இந்த அம்மா பையன் ரெண்டு பேரும் விசாரிச்சிருக்காங்க. உங்களுக்கு யாராவது தெரியுமா அப்படின்ற மாதிரி. எங்களுக்கெல்லாம் யாரும் தெரியாதுப்பா, நாங்கள் ரெண்டு பேர் தான் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஒன்று வந்து போலீஸுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இவங்களோட தான் டிஎன்ஏ ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது, யாருமே சொந்தக்காரங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் வந்து இவங்களை வந்து பயங்கரமாக வந்து கெடுக்க
இதுக்கு இப்படி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க, ஏதாவது இவங்கள்ட்ட கிடைக்குமா கிடைக்குமான்னு. ஆனால் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் யதார்த்தமாக கேட்குறாங்க அந்த அம்மாட்ட, நீங்கள் எங்கே வேலை பார்த்தீங்க அப்படின்னு. அப்போ வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து யாரோ கேம்பிரசியோட வீட்டில் வந்து நான் 10 வருஷம் வேலை பார்த்தேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட போலீஸ் வந்து ஷாக் ஆகிட்டாங்க. ஆக யாரோ கம்பீரசியை வீட்டில் யாரோ கம்பீரசியை தானே கொலை பண்ணியிருக்காங்க. அப்போன்னா இந்த அம்மா தான் இவங்களோட சொந்தக்காரங்களை யாரோ வச்சு அந்த பொண்ணை கொலை பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் போலீஸ் யோசிக்கிறாங்க. இப்படி யோசித்ததுக்கப்புறம் இந்த அம்மா பையன் ரெண்டு பேரும் கெடுக்க பிடி விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நாட்கள் மட்டும்தான் போயிட்டுருக்கு, நாட்கள் மாசங்களாகுது. இந்த அம்மாவையும் பையனையும் பயங்கரமாக கெடுக்க பிடி விசாரணை பண்ணாலும் இவங்க சொல்கிறது நாங்கள் கொலை பண்ணல, நான் வந்து அங்கே வேலை பார்த்தேன் தான், ஆனால் நான் கொலை பண்ணலாம் மாட்டேன், எனக்கும் அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வந்து 10 வருஷம் வேலை பார்த்துட்டேன், சரி ஓகே வருவோன்னு தான் வந்தேன், நீங்கள் போய் இந்த பொண்ணு இறந்ததுக்கு என்னைய பிடிச்சி விசாரிக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா கேட்குறாங்க. அப்படி கேட்டதுக்கப்புறம் அந்த பையனோட டிஎன்ஏட ஓரளவுக்கு மேட்ச் ஆகுதில்ல, அதுதான் அங்கே பிரச்சனையே. இப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க, எப்படி ஓரளவுக்கு இந்த பையனோட மேட்ச் ஆகுது, ஆனால் கொலையாளியை கண்டே பிடிக்க முடியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அரசியல்வாதிகள்லாம் பயங்கரமாக ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஏன்ப்பா நீங்கள் வந்து கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணாமல் இந்த பையனையும் இந்த அம்மாவையும் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டுறீங்களே அப்படிங்கிற மாதிரி அரசியல்வாதிகள்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றுமே இந்த லேடி போலீஸ்னால என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நாட்கள் மட்டும்தான் போயிட்டுருக்கு, இந்த கேஸில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டுருக்கவங்க தான் சரி ஓகே அடுத்த கட்டத்துக்கு இந்த கேஸை கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த பையன் சம்மந்தப்பட்ட ஏதோ ரத்த சம்மந்தத்தில் தான் கொலை நடந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க போலீஸு. அப்படி நினச்சோன்னே இந்த பையன் இந்த அம்மாட்ட வந்து கேட்டு சொந்தக்காரங்க லிஸ்ட்டு ஃபுல்லாக எழுதுகிறாங்க. அதாவது ஆரம்பத்துலேருந்து எழுதுகிறாங்க, இப்படி எழுதுகிறாங்க எழுதுகிறாங்க. அப்படி எழுதும்போது தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பையனோட சித்தப்பா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ரெண்டு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த ரெண்டு பையன்ட்ட போய் டிஎன்ஏ எடுத்து பார்த்தா அந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் கொலை பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இப்படி நினச்சதுக்கப்புறம் போலீஸ் வந்து அவசரம் போய் அந்த ரெண்டு பையன்ட்டையும் டிஎன்ஏ எடுக்கிறாங்க. கண்டிப்பாக போலீஸ் நினைக்கிற விஷயம் இந்த ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ரெண்டு பேரில் டிஎன்ஏ எடுத்து மேட்ச் பண்ணி பார்த்தா ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது, ஆனால் ஃபுல்லாக மேட்சே ஆகலை. அப்போ தான் போலீஸ் யோசிக்கிறாங்க, இந்த ரெண்டு பையனும் அந்த பொண்ணை கொலை பண்ணல அப்படின்னு. அப்போ தான் போலீஸ் ஒரு விஷயம் புரியவே இல்லை, என்னடா நம்ம சொந்தக்காரங்க லிஸ்ட்லாம் எடுத்து பார்த்தா ஆண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த மூணு பையங்க தான் இருந்தாங்க, இவங்கள்ட்டையும் வந்து செக் பண்ணி பார்த்தா ஓரளவுக்கு தான் மேட்ச் ஆகுது. அப்போனா அந்த பொண்ணை யார் தான் கொலை பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா அரசியல்வாதிகளோட பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாங்க, இந்த பெண் போலீஸ்னால கேஸை முடிக்க முடியாது அப்படின்னு. இந்த பெண் போலீஸ் வந்து அதெல்லாம் பெருசாக கண்டுக்காமல் அவங்க அவங்களோட வேலையை பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு எவிடன்ஸ், அதாவது அந்த டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏ வச்சு மட்டும் தான் அந்த கேஸை முடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. முதல்ல அந்த டிஎன்ஏ வந்து ஒரு பையனோட மேட்ச் ஆனிச்சு, அதுக்கப்புறம் அந்த பையனோட சித்தப்போட்டு ரெண்டு பையன்களோட ஓரளவுக்கு மேட்ச் ஆனிச்சு. ஆனால் இந்த மூணு பேரை தாண்டி நாலாவது ஆள் யாருமே இல்லை அப்படிங்கிறது போலீஸுக்கு புரியுது. ஏன்னா இந்த ரத்த சொந்தத்திலேயே இந்த மூணு பேர் மட்டும்தான் ஆண்கள் இருக்காங்க, ஆனால் நாலாவது ஆள் தானே கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்காங்க. அப்போ தான் போலீஸுக்கே ஒரு விஷயம் புரியுது, இந்த மூணு பையங்களோட அப்பாக்களுக்கு வந்து ஏதோ ஒரு கள்ளத்தரப்பு இருந்திருக்கு, அந்த கள்ளத்தரப்பில் ஒரு பையன் பிறந்திருக்காங்க, அந்த பையன்தான் இந்த பொண்ணை கொலை பண்ணுது அப்படிங்கிறது வந்து போலீஸ் வந்து பாயிண்டை பிடிச்சிடுறாங்க. நான் சொன்ன விஷயம் நல்லா புரியும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நல்லா கவனிங்க, அப்போ தான் இன்னும் நல்லாவே புரியும் உங்களுக்கு. இப்படி வந்து அதை புரிஞ்சுக்கிட்டோன்னே அடுத்து வந்து போலீஸ் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணல, அதனால அந்த கொலையாளியோட டிஎன்ஏ அவங்களுக்கு இருக்குது. அதோட அந்த கொலையாளியோட அப்பா வந்து அப்பாவை கண்டுபிடிச்சிட்டா வந்து அந்த பையனுங்களை கண்டுபிடிச்சாலும் இல்லை, அதனால் அந்த கொலையாளியோட அப்பாவையும் அம்மாவையும் கண்டுபிடிங்கணுங்கிறதுக்காக இந்த முதல்ல வந்து ஒரு பையன் அம்மாவை விசாரித்தாங்க அப்படின்னு சொன்னானே, அந்த பையனோட அப்பா வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த பாடியை எடுத்து தூண்டி அதோட டிஎன்ஏவையும் இந்த கொலையாளியோட டிஎன்ஏவையும் மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் அவங்க அப்பா இல்லை அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கப்புறம் இந்த பையனோட சித்தப்பான்னு சொன்னானே, அந்த சித்தப்பாவோட பாடியை தூண்டி அந்த டிஎன்ஏவையும் இந்த கொலையாளியோட டிஎன்ஏ மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க, மேட்ச் ஆகுது. அப்போ தான் புரியுது, முதல்ல ஓரளவுக்கு முதல்ல ஓரளவுக்கு மேட்ச் ஆனிச்சுல்ல, அந்த பையனோட சித்தப்பாவுக்கு வந்து ஒரு கள்ளத்தரப்பு வந்திருக்கு, அது மூலம் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அவங்க வளர்ந்து தான் இந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. போலீஸுக்கு இப்படி புரிஞ்சோன்னா சரி ஓகே இப்படி கள்ளத்தரப்பால் குழந்தை பிறந்தாலும் அந்த கொலையாளோட அப்பாவை நம்ம கண்டுபிடிச்சிட்டாலும் அந்த கள்ளத்தரப்பு யார் அந்த அம்மா யார் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கணும்ல, அப்போ தானே அந்த கொலையாளியை கண்டுபிடிக்கலாம். போலீஸுக்கு வந்து ஒன்றுமே புரியலை, அந்த கொலையாளியை எங்கே கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நாட்கள் மட்டும்தான் போகுது, அப்போ தான் அந்த சித்தப்பா அப்படின்னு சொன்னோன்னே அவங்களோட குடும்பத்தை ஃபுல்லாக அந்த குடும்பத்தில் வந்து அவங்க ஒய்ஃபு அப்புறம் ரெண்டு பிள்ளைங்கன்னு சொன்னேன், அந்த ரெண்டு பிள்ளைங்க அப்புறம் இவங்க எல்லாத்தையும் வச்சு பயங்கரமாக விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரித்ததுக்கப்புறம் அந்த கியூசப்பே அப்படிங்கிற அந்த சித்தப்பா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அவங்க வந்து ஒரு பஸ் டிரைவராக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த பஸ் டிரைவராக வேலை பார்க்கும்போது நிறைய பெண்களை வந்து வேலை கொண்டு வருது, இது மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜவுளி கடைக்கு வந்து நிறைய பெண்களை வேலை கொண்டு விட்டுருக்காங்க, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் போலீஸுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மாட்ட விசாரிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, என் ஹஸ்பண்ட் வந்து மே மாதம் மட்டும் ஒரு ரெசார்ட்டுக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதனால அந்த ரெசார்ட்டுக்கு போய் 1960s-70s வந்து இங்கே வந்து ஏதாவது இளம்பெண்கள் வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி அந்த லிஸ்ட்டில் எடுக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து இப்போ வந்து 70-80 வயசுக்கு மேலே உள்ள ஆளாக பார்த்து அவங்க ஒசுரோடு வந்தாங்கன்னா அவங்களோட அந்த அம்மாவோட டிஎன்ஏ போய் எடுக்கிறாங்க. ஏன்னா அப்பா
யாரும் கண்டுபிடிச்சாச்சு, அம்மா யாரும் கண்டுபிடிச்சாதானே அந்த குழந்தை யாரும் கண்டுபிடிக்கலாம். அதனால் அந்த 70-80 வயசுக்கு மேலே உள்ள அந்த லேடிஸோட அந்த டிஎன்ஏலாம் போய் மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. நிறையா பேரோட 70-80 வயசில் உள்ள மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் மேட்சே ஆகலை. நாட்கள் மட்டும்தான் போகுது, நாட்கள் போக போக கடைசியாக ஒருத்தரோட மேட்ச் ஆகுது, ஒரு பொண்ணோட மேட்ச் ஆகுது, அவங்களுக்கு 70-80 வயசுக்குள்ளே ஆகிட்டு. அதுக்கப்புறம் தாங்க போலீஸுக்கே நடந்த எல்லா விஷயமும் புரிய வருது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பஸ் டிரைவர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு வீட்டில் வாழ்ந்திருக்காங்க. அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு 19 வயசான பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி வந்திருக்காங்க. அவங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இருந்தாலும் அந்த 19 வயசு பொண்ணு வந்து ஜவுளி கடையில் வேலை பார்ப்போம் அப்படின்னு போகிறாங்க. அங்கே கொண்டு போய் விடுறது யார், இந்த பஸ் டிரைவர் தானே. இப்படி கொண்டு போய் விடும்போது பழக்கம் வந்திருக்கு. நாட்கள் போக போக வருஷங்கள் ஆக ஆக கள்ள தொடர்பாகுது. இப்படி வருஷங்கள் கணக்காக அவங்க இருந்ததுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் கள்ள தொடர்பாக வந்து ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை வளர்ந்து இப்போ வந்து 40 வயசில் இருக்க ஆள் தான் வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து போலீஸ் வந்து கணிச்சிருக்காங்க. இப்படி கணிச்சதுக்கப்புறம் வந்து அந்த ஆளோட வந்து டிஎன்ஏ மேட்ச் பண்ணி பார்த்தா தானே அவங்கள வந்து கொலையாளி அப்படின்னு சொல்லலாம். அதனால வந்து அந்த ஆள்கிட்ட டேரெக்டாக போய் டிஎன்ஏ எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ட்ராப் வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆள் வந்து எங்கே கார் ஓட்டிட்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஒரு இடத்துல வந்து அந்த தடுப்பணையெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இது மாதிரிப்பா நாங்கள் வந்து நீங்கள் குடிச்சிருங்களா அப்படின்னு செக் பண்ணுவோம் அப்படின்னு ஊத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஊதுறாங்க. ஊதுனதுக்கப்புறம் மிஷின் ஒர்க் ஆகலை, நீங்கள் வந்து நாங்கள் வந்து இன்னொரு மிஷின் கொடுக்குறோம் அதுலேயும் ஊதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக வந்து ரெண்டு இதில் ஊத சொல்கிறாங்கன்னா, ஒரு இதில் வந்து ஓரளவுக்கு டிஎன்ஏ கிடைக்கல அப்படின்னா இன்னொரு இதில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு இதுலேயும் ஊதினத்தை வச்சு அந்த மிஷினை வந்து லேபுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ஊதினத்தை வச்சு டிஎன்ஏ இருக்கலாம் அந்த எச்சு இருந்தது, அதை வச்சு டிஎன்ஏ வச்சு இவங்க வந்து கொலை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆள் தான் கொலை பண்ணியிருக்காங்க. இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் போலீஸ் வந்து அப்பாடியோ கொலையாளியை கண்டுபிடிச்சிட்டப்பா, இனிமேல் அவங்களை கைது பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு அந்த கொலையாளியை வந்து டேரெக்டாக போய் கைது பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இது மாதிரி யாரா கேம்பிரஸ் அப்படிங்கிற பொண்ணை கொலை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி எதுக்காக கொலை பண்ணீங்க ஏகப்பட்ட கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த ஆள் வந்து நான் கொலை பண்ணவே இல்லை அப்படின்னு வந்து அடித்து சத்தியம் சொன்ன மாதிரி வந்து அவங்க வந்து அப்படியே ஸ்டாண்டர்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கொலையாளியோட வந்து கொலையாளிக்கு வந்து வக்கீல் இருப்பாங்கள்ல, அந்த வக்கீல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணோட உடம்புல வந்து இவங்களோட டிஎன்ஏ இருந்தது என்னமோ உண்மைதான், ஆனால் இந்த டிஎன்ஏ வந்து எங்கேயாவது வேறு இடத்துலேருந்து தொத்திருந்துருக்கலாம், இது வந்து இவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த சாட்சியும் நீங்கள் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் கோர்ட்டில் வந்து தீர்ப்பு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பலகட்ட விசாரணைக்கு அப்புறம் ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. இப்படி தான் அந்த கேஸ் முடியுது. இருந்தாலும் அந்த பெண் போலீஸ் வந்து எப்படி விசாரிச்சிருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஏகப்பட்ட டிஎன்ஏ, ஏகப்பட்ட போன் கால்ஸு, அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ப்ரெஷரை எல்லாத்தையும் தாண்டி தான் அந்த பெண் போலீஸ் வந்து இந்த கேஸை முடிச்சிருந்துருக்காங்க. இப்போ ஆயுள் தண்டனை கொடுத்து அவங்க ஜெயிலில் இருக்காங்க. ஆனால் இந்த விசாரித்த விதத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே காணணுங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஆள் வந்து ஏன் இந்த யாரா கேம்பரஸை கொண்டாங்க அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் தெரியல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி இதை கீழே காணணுங்க. நாளைக்கு உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டோட இல்லை நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.